வணக்கம் நண்பர்களே, அன்பர்களே. இது என்னுடைய 230வது ஒளி பதிவு. இதுவரைக்கும் என்னுடைய இதெல்லாம் ஒளி பதிவுகளை நீங்கள் பார்த்து உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒளி காட்சிகளை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப்போகிறோம். உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு வருமானம் எப்படி வருது, காசு எப்படி வருது? அரசாங்கம் உழைக்கின்றதா? கிடையாது. உழைக்கும் வர்க்கம், நம்மளை மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட விதவிதமாக வரி வசூலிக்கப்படுகிறது. அது பத்தாத கடன் வேறு வாங்குகிறாங்க. கடன் சுமையை பார்த்தீங்கனாலே அவ்வளோ இருக்குது. அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி விகித வட்டியே அவ்வளோ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. நிதிநிலை அறிக்கையில் போன வருஷம் நமது ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை 2023-24 வருடத்திற்கு 45 லட்சம் கோடி. அதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 27 லட்சம் கோடி சராசரியாக, 18 லட்சம் கோடி கடன். இது வந்து ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை. இதே மாதிரி நம்ம மாநில அரசு நிதிநிலை அறிக்கையை பார்த்திங்கனாலும் அதில் எவ்வளோ வட்டி பார்த்து அது திருப்பி கடன் வாங்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கைகளே பாருங்கள், பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களோ அதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை நம்ம புரிஞ்சிக்காத மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள், தெளிவாக புரியதில்லை. அந்த டிரான்ஸ்பரன்சின்னு அது இல்லை, தெளிவற்ற நிலை தான் இருக்கின்றது. நீங்கள் ரொம்ப உங்கள் மூளை யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சரி, நான் போன வருஷம் இது சொன்னால் அதில் வந்து ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் போன வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி வந்து வட்டி, திருப்பி ஒரு 18 லட்சம் கோடி. யார் கொடுக்கறது? எதுக்கு அதுமே கடன் வாங்கி செலவு பண்ணோம்? நம்ம வீட்டுக்கெல்லாம் பட்ஜெட் போடுவோம், 20,000 ரூபாய் சம்பள வருமானம் வருதுன்னா 30,000 ரூபாய்க்கு நம்ம இது போடுறோமா? என்ன கிடையாது, நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்கிறதில்ல, நம்ம செலவுகள் என்னால் இவ்வளோதான்ப்பா செலவு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாத கடன் வாங்குறது, அதுமாதிரி கடன் வாங்கினாங்க குடும்பத்தோடு தற்கொலை செய்துள்ள மாதிரி சூழ்நிலை மாறுகின்றது, நிறைய நடந்திருக்குது. அரசாங்கமாக தற்கொலை செய்யப்படுறதில்ல, நம்ம மேலே இன்னும் கடன் சுமையை சுமத்தி இன்னும் வரியை அதிகரிப்போம். வரிகள் விதவிதமாக வசூலிக்கப்படுகின்றன. சிலது வந்து நேர்முகமான வரி, சிலது வந்து மறைமுகமான வரி. அரசாங்கம் முன்னால் சேல்ஸ் டேக்ஸு வர இது விற்கிற பொருளுக்கு வரி, அப்புறம் மதிப்பு கொண்டு வரி, வேல்யூட் டேக்ஸு, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு, வாங்குகின்ற பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் நாம் உபயோகப்படுத்தும் சேவைகளுக்கும் வரி வசூலிக்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 28 விழுக்காடு வரைக்கும் வரி வசூலிக்கப்படுகிறது இந்த ஜிஎஸ்டியில். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட அது கூட வரி. ஒரு பேங்க்கில் வங்கியில் வந்து எஸ்எம்எஸ்ன்னு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க இல்லை குறுஞ்செய்தி, அது கூட மாதம் மாதம் வசூலிக்கிறாங்க, அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. ஒரு மாதத்துக்கு 5 ரூபாய் வங்கிகள் வசூலிக்கும் தொகை, அதுக்கு 18% போட்டு 5 ரூபாய் 80 காசுகளாக வசூலிக்கப்படுகின்றது. இது ஒரே ஒரு வரி தான் நான் சொன்னேன். இது மாதிரி எவ்வளோ வரிகள் இருக்குது, ஜிஎஸ்டி ஒன்று, அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸு. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு இதில் தொழில் செய்கின்றீங்கன்னா அதுக்கு ஒரு வரி, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை லோக்கல் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி நகராட்சி அவங்க வசூலிப்பாங்க. அப்புறம் ரோடு, நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா தெருவை யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு வரி. வரி மட்டும் இல்லை, அதுக்கு சர்சார்ஜ்னு வாங்க, வரிக்கு மேலே வரி. அப்புறம் இது கார்பரேஷன் டேக்ஸ், நீங்கள் இது உபயோகப்படுத்தும் தண்ணிக்கும் அவங்க க்ளீனிங்னு பண்ணுறாங்கல்ல அதுக்கெல்லாம் நம்ம தொகை கொடுக்கணும், அதுக்கும் வரி.
அப்புறம் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஏதாவது சொந்தமாக ஒரு வீடு இதுன்னு வச்சுருந்தீங்கன்னா மனை அதுக்குன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸுன்னு, அதுவும் ரெகுலராக வருஷத்துக்கு 2 முறை கட்டணும் இல்லை 1 முறை கட்டலாம், அது மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் எனக்கு தெரியாது நிறையா, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டின்னு வாங்க, மற்ற நாடுகள்லேருந்து வருதுல்ல அதுக்கு சுங்க வரி. அப்புறம் இன்னொன்று வந்து, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அதை விற்கிறீங்கிறது, அப்போது அதனுடைய மதிப்பு அதிகமாகும், அதுக்கும் வரி வசூலிக்க முடியாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு அப்படின்னு அதுக்கும் வரி வசூலிக்கணும். மொத்த பைசா விடுறதில்லை நம்மகிட்ட இருக்கிறது, எல்லாத்தையும் வித விதமாக பிடிங்கிடுறாங்க. அப்புறம் நான் நல்லது பண்ணுறேன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. இது நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது வரி. அப்புறம் இது வண்டி உபயோகப்படுத்துபவர்கள், வண்டின்னு இல்லை ஜென்ரேட்டர் இருக்குது இல்லை இது போட் யூஸ் பண்ணுறாங்க மீனவர்கள், அதுக்கு டீசலு ஃபியூவல் டீசலு பெட்ரோலு நீங்கள் உபயோகப்படுத்துவோம், அதற்கும் வரி உண்டு. இது இந்த வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிட்டத்தட்ட 2/3 வரியாக வசூலிக்கப்படுகிறது. 66-67 விழுக்காடு நம்ம செலவு பண்ணுற காசு இந்த ஃபியூவலுக்கு, அது வரியாக போயின்றது. அப்புறம் எப்பெல்லாம் வந்து இதை வந்து க்ரூட் ஆயிடுவாங்க, கச்சா எண்ணெய் விலை குறையும் போது இந்த ஃபியூவல் ரேட்டெல்லாம் குறைக்கணும், குறைக்கிறது இல்லை இப்போ குறைச்சிருக்கணும், குறைக்காமல் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னும் வரி வீக்கிறது வரியே அதிகப்படுத்துகின்றார்கள். இந்த எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸுன்றது எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறது சர்வசாதாரணமாக சமையலுக்கு, அதுக்கெல்லாம் அது வந்து கச்சா எண்ணெய்க்கு தோலை போட்டு ட்ரில் பண்ணுவாங்க, ட்ரில்லிங் வாங்க, அதில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் கேஸ், அதுக்காக ட்ரில் பண்ணுறதில்ல கச்சா எண்ணெய்க்காக துளை போட்டு எடுப்பார்கள். அது மாதிரி வரும்போது இந்த நேச்சுரல் கேஸ் அது வரும், அதை ஒரு காலத்தில் வந்து இப்போ இதிலலாம் ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் கிடைக்குவாங்க, அதெல்லாம் எரிக்கிறாங்க. ஏன்னா அதை வந்து பைப் லைன் போட்டு அதை கொண்டாந்து இது பண்ணுறதுக்கு செலவு அதிகமாகும், அதனால் அங்கேயே எரிச்சிடுறாங்க. சமயத்தில் அது வெடி விபத்து நடக்குது, ஆளுங்க இறக்கின்றார்கள் பாதுகாப்பு இல்லாத காரணங்கள் தான். அது என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணுற ஒரே வேலை வந்து அதை பைப் லைன் போட்டு கொண்டாந்து, பைப் லைனோ இல்லை டேங்கரில் கொண்டாந்து, அதை வந்து டேங்கர் லாரியில் கொண்டாந்து அதை லிக்விஃபை பண்ணுறாங்க. லிக்விஃபை பண்ணுறது ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை கேஸ் ஃபார்மாக கேஸை வந்து வாயுவை வந்து திரவ நிலைக்கு கொண்டாடுகிறது. நம்ம உபயோகப்படுத்தும் போது அந்த ப்ரெஷர் ரெகுலேட் ஆகும், அதை திறக்கும் போது அந்த இது ப்ரெஷர் குறையுது, அதனால் வந்து திரவமாக இருக்கிறது வாயு நிலைக்கு மறுபடியும் மாறுகின்றது. இந்த ஒரு இது தான் அவங்க பண்ணுறாங்க, இதுக்கே அவ்வளோ இதுக்கு இதை வசூலிக்கின்றார்கள். இதெல்லாம் தவறான இது. இந்த மாதிரி விதவிதமாக எது எதுக்கோ வரி வசூலிக்கிறனால நம்ம சம்பாதித்தது கிட்டத்தட்ட 60-65 விழுக்காடு இந்த வரிக்கே போகிறது. கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் எவ்வளோ பேர் அந்த கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான்லாம் அந்த கணக்கெல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவேன். நான் சொல்கிறது ஒரு சராசரி, சராசரி மனிதனுக்கு சராசரி வருமானத்தை நான் வந்து கொள்ளடிக்கிறவங்களை பற்றி சொல்லலை, சாதாரண மனிதர்களை பற்றி சொல்லிக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைத்து வருமானத்தை ஈட்டுவர்களுக்கு அவங்களுக்கு 60% 65 விழுக்காடு வந்து இந்த மாதிரி விதமாக வரியாக போகுது. இதில் இவ்வளோ வரி வசூலிக்கின்றார்கள், இது பத்தாமல் எதுக்கு வருமானத்திற்கு வரி, எனக்கு புரியல. இது யாருக்காவது புரிஞ்சால் எனக்கு தெளிவுபடுத்துங்க. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம உடல் உழைப்பை கொடுக்குறோம், நம்ம படிச்சிருக்கோம், நம்ம மூளையை உபயோகிக்கின்றோம், அதனால் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வேலை செய்யும் நிறுவனத்திற்கு பலன் கிட்டுகின்றது. இதெல்லாம் வேர்வையை ரத்தமாக சிந்தி, ரத்தத்தை வேர்வையாக சிந்திதான்னு சொல்லுவாங்க. இந்த உடல் உழைப்பு பண்ணுறாங்க, படித்தவங்களும் உடல் உழைப்பு பண்ணுறோம், அது வேறு விஷயம், எல்லோரும் பண்ணுறாங்க. அதில் வந்து ஏன் வருமான வரின்னு, வருமான வரி வந்து அதிகமாகும், நீங்கள் ஈட்டும் வருமானம் அதிகமாக அதிகமாக இந்த வருமான வரியும் அதிகமாக கட்ட வேண்டும். அப்புறம் நம்ம நாட்டின் ஜனத்தொகை உங்களுக்கு தெரியும், 140 கோடிக்கு மேலே போயிடுச்சு. இதில் வருமான வரி
இந்த ரிட்டர்ன் வாங்க, ஐடி ரிட்டர்ன் அதை தாக்கல் செய்கிறவங்க எவ்வளோ பேர்? இப்போ 8 கோடின்றாங்க, முன்னால் ஒரு காலத்தில் 3 கோடி 3.5 கோடின்னு இருந்தது. 140 கோடி எங்கே இருக்குது, 8 கோடி அதெல்லாம் எங்கே இருக்குது? அப்போ என்ன மற்றவங்களும் வருமானமே ஈட்டுறது இல்லையா? அவங்க அதனால் வருமான வரி கட்ட வேண்டாமா? அவங்க என்ன பிச்சை எடுக்கிறாங்களா? பொழப்பு இல்லையா? எப்படி உயிர் வாழ்கின்றார்கள் வருமானம் இல்லாத? உயிர் வாழ்வதற்கு, ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு வருமானம் வேணும். வருமானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே இல்லை. பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கையே கிடையாது. கடன் கிடன் வாங்கி வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்கன்னா அது குடும்பத்தோடு தற்கொலை செய்கின்ற சூழ்நிலைக்கு தான் அவர்கள் விரட்டப்படுவார்கள். அதான் அந்த வருமான வரின்றதே வந்து என்னை கேட்டால் இரட்டை வரி விதிப்பு. நான் சொன்ன மாதிரி விதவிதமாக வரி சொல்லிங்கன்னா நம்ம செலவு பண்ணுறதில்ல, இந்த ஜிஎஸ்டின்னு சொன்னால் நம்ம வாங்குகிற பொருட்களுக்கு, நம்ம உபயோகப்படுத்தும் சேவைகளுக்கு எல்லாம் வரி வசூலிக்கப்படுகின்றது விதவிதமாக. அது இல்லாமல் மற்ற வகையிலேயும் வரிகள் வசூலிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு வருமானத்துக்கு வேறு வரி? வருமானம் என்ன, நம்மளுக்கு யாராவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? லஞ்சமா? அந்த மாதிரி வாங்கினா ஒன்றுத்தையும் இது பண்ணுறதில்ல, ஏமாற்றிட்டு போகிறாங்க. அரசியல்வாதிகள்லேருந்து செல்வந்தர்கள்லேருந்து தொழில் செய்வர்கள்லேருந்து ஒழுங்காக வருமானத்தை காட்டுறாங்க. இந்த காலத்தில் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கோம் கூட அவ்வளோ வருமானம் ஈட்டிங்களா? ஒரு டீ கடை வச்சுருக்கோம் அவ்வளோ வருமானம் ஈட்டிங்களா? அவங்களாம் அங்கே இங்கேயாவது வருமானத்தை கணக்கு, அப்படியே வருமானத்தை கணக்கு காட்டினாலும் அது நெகட்டிவில் தான் காட்டுவாங்க. எனக்கு வருமானம் இல்லை, நான் இருக்க என்னுடைய சேவிங்கை வச்சு நடத்திட்டுருக்கேன், எனக்கு லாஸு. அதுக்கெல்லாம் அரசாங்கம் காசு கொடுக்க வேண்டும் எனக்கு அப்படின்னு வாங்குகிறாங்க. நான் சொன்ன 8 கோடி பேர் தான் வருமான வரி இது தாக்கல் செய்கிறாங்க, மற்றவங்களாம் வருமானமே இல்லை. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அரசியல்வாதிகள் செய்கிறாங்களா இல்லை சொந்தமாக தொழில் செய்வர்கள் வருமான வரி கட்டுகின்றவர்கள்? கட்டினாலும் திருட்டு கணக்கு தான், ஒழுங்கான கணக்கு. ஒழுங்காக இதில் வருமான வரி கட்டுகின்னு பார்த்து கட்டுகிறது பார்த்திங்கன்னா இந்த மற்றவர்களுக்கு வேலை செய்கின்றார்கள் இல்லை, கூலிக்காரன் மாதிரி படித்தவர்களும் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வருமானத்தை வரியை பிடித்து விட்டு மீதத்தை தான் குடிக்கிறாங்க. அது வந்து டிடிஎஸ்ன்னுவாங்க, டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸு. நம்ம உட்காந்து அப்புறம் நம்மக்கிட்ட அதிகமாக வசூலிச்சிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு அந்த வருமான வரி இதை தாக்கல் செய்து அந்த வருடம் முடிந்த பிறகு நம்ம தாக்கல் செய்து நம்மளுக்கு வர வேண்டிய அதிகமான பிடித்தத்தை திருப்பி கேட்க வேண்டும். அது வரத்துக்கு ஆகும், அது என்னமோ வட்டியும் கொடுக்குறாங்க, அந்த வட்டியும் வந்து பெரிய இது இல்லை. அதனால் இந்த வருமான வரின்றதே வந்து தவறான கொள்கை. இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த வருமான வரின்னு ஒரு இது இருக்குது. இந்த வருமான வரி தப்பு. அது மாதிரி வருமான வரி வசூலித்தீங்கன்னா எல்லார்ட்டையும் வசூலிங்க, மற்றதுக்கெல்லாம் வரி போடாதீங்க. இந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரி இதெல்லாம் போடாதீங்க. நம்ம வாங்குகிற பொருட்களுக்கு அது வந்து இது யார் விற்கிறாங்களோ, யார் அதை தயாரிக்கிறாங்களோ, யார் அந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுறாங்களோ, டாக்டரோ இவங்களோ சர்ஜனோ இல்லை வீட்டில் ஏதாவது ரிப்பேர் சர்வீஸ் செய்ய வரவங்க அவங்கக்கிட்ட வாங்குங்க. அவங்களுக்கு வருமானம் அவங்களுக்கு கட்ட வேண்டும். நான் சொல்கிறது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதனால் வருமான வரியை ரத்து செய்ய வேண்டும். வருமான வரி வசூலிப்பது தவறு. இதை மக்கள் யாரும் கேட்பதில்லை. இது எல்லா நாட்டிலையும் நடக்குது. பட் மற்ற நாட்டில் வந்து வரி விதிப்பு குறைச்சலாக இருக்குது மற்ற இதுலையும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா வரிகள் அதிகம். இந்தியா ஏழை நாடு, பணக்கார நாடில், வளர்ந்த நாடில் வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ இது 20-25 வருஷமாக வளர்ந்துட்டுருக்குன்னே சொல்லிகிட்ருக்காங்க, இன்னும் வளரல. இதனால் டாக்டர் அப்துல் கலாம்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார், நல்ல ஆள். அவர் சொன்னால் 2020க்குள்ளே இந்தியா ஒரு வல்லரசாக மாறணும். வல்லரசாக மாறிட்டு இல்லை, இன்னும் திருப்பி 2030 2035 அப்படின்னு கதை சொல்லியிருக்காங்க அரசியல்வாதிகள். நான் அரசியல்வாதிங்கன்னு ஜென்ரலாக தான் சொல்கிறேன். இந்த அரசியல்வாதிகளாலேயே நாடு முன்னேற மாட்டேங்குது, நாடு பின்னேறுகிறது. என்னை கேட்டேன், இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்கணும். சில நாடுகளில் மக்கள் புரட்சி செய்தார்கள், விடிவு கிடைத்தது, முடிவு கிடைத்தது. நம்ம நாட்டில் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டே இருக்கும். அவங்க இதை லஞ்சம் கொடுக்குற மாதிரி இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு ஏதாவது கொடுக்குறாங்க. ஓட்டு போடுறதுக்கு கூட பணம் லஞ்சம் கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதை வாங்கினா மக்களும் வெட்கமில்லாத போய் ஓட்டு போடுறாங்க.
அது அவங்களுக்கு தெரியும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எல்லாம் பணத்தால் சாதித்து விடலாம், பணம் அதிகாரம் அதை துஷ்பிரயோகம் செய்தால் அவங்க நினச்சதை சாதிக்கலான்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் பண்ணுறாங்க. அதனால் அந்த முடிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருமான விதிப்புன்றது வருமான வரின்றது தவறான கொள்கை, இந்த வருமான விதியை வரியை ரத்து செய்ய வேண்டும், உழைப்பவர்களுக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வருமானம் கிடைக்க வேண்டும், அதில் ஒன்றும் பிடித்தம் செய்யக்கூடாது, வருமான வரி வசூலிக்கக்கூடாது. சிந்திங்க, இந்த வருமான வரியை பற்றி யாருக்காவது தெளிவாக தெரிஞ்சு எதனால் வருமான வரி வசூலிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ண தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கேன். நான் வந்து இதிலலாம் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுப்பேன். சரியா? சரி, இன்றைய தொலைக்காட்சி பதிவை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்து மற்றொரு நல்ல தலைப்போடு விரைவில் சந்திப்போம். என்னுடைய தொலைக்காட்சி பதிவுகளை பார்க்கின்றமைக்கு மிக்க நன்றி. இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட காசு வசூலிக்கலை, அரசாங்கம் மாதிரி இதெல்லாம் ஃப்ரீயாக தான் இது பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நேரத்திற்கு சிறிது நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி தொலைக்காட்சி பதிவுகள், என்னுடைய இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க ஆக்டிவிசம் இதுன்னு, அந்த இதெல்லாம் பார்த்து பலன் பெறுங்க. சரியா? சரி, வணக்கம், நன்றி.